ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உலகமே இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதன் விளைவாக இந்தியாவில் 21 நாட்கள் ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இதையும் மீறி நான் வெளியே தான் சுற்றுவேன், அதுவும் வண்டியில் தான் சுற்றுவேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா போலீஸ் பேச மாட்டாங்க, அவங்க கையில் இருக்கிற கொம்பு தான் பேசும். ஸோ முடிஞ்சளவுக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது தான் நமக்கு நல்லது, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம பைக்கை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் நிறுத்தி வைக்கும் பொழுது அந்த பைக்கில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம், இந்த மாதிரி நீண்ட நாள் நம்ம பைக்கை பயன்படுத்தாம இருக்கும் பொழுது அந்த பைக்ல இருக்கிற பேட்டரி பழுதாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ முடிஞ்சா உங்க பைக்ல இருக்கிற பேட்டரியை கழட்டி வச்சிருங்க. அப்படி இல்லனா 2-3 நாளைக்கு ஒரு முறை பைக் 5-10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணி ஐடில்ல விடுங்க. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்க பைக்ல இருக்கிற பேட்டரியை பழுதாகாம பாதுகாத்துக்கலாம். இரண்டாவது விஷயம், உங்க பைக்கோட செயினை க்ளீன் பண்ணி செயின் லூப் அப்ளை பண்ணி வைங்க. அதே மாதிரி கிரீஸ் தேவையான இடங்கள்ல எல்லாம் கிரீஸ் அப்ளை பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது முக்கியமான விஷயம், உங்க பைக்கோட கார்புரேட்டர்ல பெட்ரோலை தங்க விடாதீங்க. இதை ஏன் பண்ணணும்னா, ரொம்ப நாளா இந்த மாதிரி பைக்கை நிறுத்தி வைக்கும் பொழுது அந்த பெட்ரோல் கார்புரேட்டர்ல இருக்கிற ஏதோ ஒரு பகுதியை பிளாக் பண்ணலாம். சோ முடிஞ்ச அளவுக்கு உங்க பைக்கோட கார்புரேட்டர்ல இருக்கிற பெட்ரோலை காலி பண்ணிடுங்க. முக்கியமா இப்ப இருக்கிற பைக்குகள்ல விட 2-ஸ்ட்ரோக் பைக்குகள்ல இத கட்டாயமா பண்ணணும். சரி, எப்படி இத பண்றதுனா ரொம்ப சிம்பிள். உங்க பைக்கோட ஃபியூவல் டேப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்க பைக்கை ஆன் பண்ணி ஐடில்லேயே விடுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்க பைக்கோட கார்புரேட்டர்ல பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் பைக் ஆன்லயே இருக்கும். கார்புரேட்டர்ல இருக்கிற பெட்ரோல் காலியான பிறகு பைக் தானா ஆஃப் ஆயிடும். இந்த மாதிரி பைக்கை ரொம்ப நாள் பயன்படுத்தாம நிறுத்தி வைக்க போறோம்னா கார்புரேட்டர் இருக்கிற பைக்குகள்ல மட்டும்தான் அடைப்பு ஏற்படும். ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற பைக்குகள்ல எந்த ஒரு பிரச்சனை வராது. அடுத்தது முக்கியமான விஷயம், உங்க பைக்கை வீட்டுக்குள்ளேயோ அல்லது ஷெட்லயோ பார்க் பண்ண போறீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஒருவேளை உங்க பைக்கை வீட்டுக்கு வெளியே நிறுத்த போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு துணியை வச்சு அந்த பைக்கை கவர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி